हाय एवरीवन, वेलकम टू पद्माती गार्डन। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரோஸ் செடி தான். இன்னைக்கு பட்டன் ரோஸ். இது பட்டன் ரோஸ் சின்ன சின்ன பூக்கும். இது கல்கத்தா பட்டன் ரோஸ் சொல்லுவாங்க. அந்த செடி தான் இது. இது வந்து ரெண்டு செடி. இந்த செடி வந்து நிறைய பூ பூக்கும். அதிகமான அளவில் பூ பூக்கும். நான் ஏற்கனவே நட்டு வச்சிருந்தேன். 100 பூக்கு மேலே இருந்தது. ஆனால் அதிகமாக சாம்பல் சேர்த்து தான் இந்த செடி நான் நட்டு வச்சுருந்தேன். கீழே மணல் பாதி பாதி ஃபுல்லாக சாம்பல் கொஞ்சமாக மண் தான் வச்சுருந்தேன். அதில் நான் நட்டிருக்கிறப்ப அதில் நிறைய ரோஜா பூத்துது. அது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த ரோஜா பாருங்க, இதுவும் பட்டன் ரோஸ் தான். இது வந்து 3 கலர் சேர்ந்தப்பில் இருக்கும். நடுவில் ஆரஞ்சு, அவுட்லைன் ரோஸ் லைட் ரோஸு, நடுவில் டார்க்காக இருக்கும் ரெட்டு மாதிரி. இது பாருங்க, ஆரஞ்சு பியூர் ஆரஞ்சு. இது இது வந்து ஊதா கலர், லைட் ஊதா கலர். ரொம்ப இது வந்து புது வகை தான், பெங்களூர் ரோஸு. சரி, இந்த பூச்செடி எல்லாம் வாங்கினேன், உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன். நம்ம வாங்கிட்டு வந்த உடனே இந்த செடிங்கள்லாம் நம்ம வாங்கின உடனே வெயிலில் வைக்காம நிழல்ல வச்சுக்கணும். லேட்டாகவும் இன்னும் 2-3 நாளாகவும் நம்ம நடன்னு சொன்னால் நீங்கள் இந்த கவர் ஃபுல்லாக மண் கொட்டி வச்சுக்கணும். இந்த கவர்லேயும் எல்லா கவர்லேயும் மண் கொட்டி ரொப்பிட்டு தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2-3 நாள் கழித்து நம்ம நட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம வாங்கின செடிங்களை வந்து பாதுகாக்கணும். இந்த மாதிரி மஞ்சள் மஞ்சளாக இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் செடியிலேருந்து பறிச்சிடணும். ஒன்று கூட செடிக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டு ஏற்றுட்டு நட்டு எருவெல்லாம் போட்டு வச்சுட்டா நல்லா வளரும். இது பாருங்க, இன்னைக்கு இது வந்து சின்ன செம்பருத்தி பூ 3 பூத்துது. இது வந்து அந்த ரெட் ரோஸ் ஏற்கனவே நம்ம நட்டு வச்சிருந்த செடியிலேருந்து பச்சோம். இது வந்து செம்பருத்தி, இது வந்து பன்னீர் ரோஸ். நேற்று கூட பூத்துது பன்னீர் ரோஸு, இன்னைக்கு பச்சை. சரி, இன்னைக்கு கோவிலுக்கு போகிறேன், அதனால கோவிலுக்கு எடுத்துன்னு போகிறேன் நான் இந்த பூலாம். நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூவு பறித்து சாமிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் அதே போல் நீங்களும் வளருங்க. இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.